அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூ கியூவால் ஒரு பாயிண்ட் பியில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், என்ன வோல்டேஜ் இருக்கும், இதை கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம இன்னொரு இடத்த ரெஃபரன்ஸ் ஆகஸ்தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துலேருந்து இங்கே கொண்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் அட் பி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்சல்யூட்டாக ஒரு இடத்துல சொல்கிறதுனா எப்படி சொல்கிறோம், அப்போ பொட்டன்ஷியல் அட் பி வித் ரெஸ்பெக்ட் டு சம் இன்ஃபினிட்டி, இந்த என்ன இது போல் எங்கேயோ எங்கேயோ சம் இன்ஃபினிட்டி அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் இன்டெக்ரல் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார்னு பார்த்தோம். அதில் இந்த இடம் மட்டும் எதாவது மாறிடுச்சு, இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டியாக மாறிடுச்சு. நவ் இ வெக்டாரோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், திஸ் இஸ் அ பாயிண்ட். நம்ம சிம்பிளாக நம்மளுக்கு என்ன செஞ்சிட முடியும், பொட்டல் தட் இஸ் இ வந்து எழுதிட முடியும். இ இஸ் ஈக்குவல் என்னது, கே இன்டு கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். கேங்கிறது எவ்வளவு, 1/4πε0. ஏன் சார் கேன்னு எழுதுறேன், இல்லை ஒவ்வொரு முறையும் நான் 4πε0 எழுதிக்கிட்டு இருக்கணும். அதை தவிர்க்கிறதுக்கான என்ன எழுதுறேன், கேன்னு எழுதுறேன். ரைட், இங்கே நீங்கள் பாருங்கள் என்ன வெக்டாராக இருக்குது, திஸ் இஸ் யூனிட் வெக்டார், இயுடைய யூனிட் வெக்டார். ஸோ இது ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால, ரைட், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் ஏபி காஸ் தீட்டா, ஆங்கிள் 0, ஸோ காஸ் 0 1, இது எதாக மாறிடுது, ஜஸ்ட் டிஆராக மாறிடுது. ரைட், இனிமே உள்ளது வெறுமனே மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், சரிங்களா. ஆர் போர் மைனஸ் 2 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 1/r² ஆர் போர் மைனஸ் 2 போடலாம். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, எக்ஸ் பவர் மைனஸ் 2 நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி எக்ஸ் பவர் மைனஸ் 9 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா, எக்ஸ் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் 2 ப்ளஸ் 1 இல்லைங்களா, அதை அங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், 1/r மாறிடும். ஸோ கே இன்டூ கியூ டிவைட் பை 1/r இன்ஃபினிட் டு ஆர் ஆயிரும். ஸோ ஆருக்கு ஆர் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஆர் மைனஸ் 1/∞ 0. ஸோ கே இன்டூ கியூ டிவைட் பை ஆர் 1/4πε0 இன்டூ கியூ பை ஆர். ஒன் ஆஃப் தி வெரி 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 யூ புட் 1000 வெரி பிள்ளைகளா, தட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னா, எதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலை பற்றி கவலைப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு பிள்ளைகள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னா, ரைட், அந்த இடத்துல நீங்கள் எந்த சார்ஜ் கொண்டு வந்தாலும், பொட்டன்ஷியலாக என்ன அர்த்தம், ஒரு கூலும் சார்ஜை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு, இல்லாட்டி அந்த இடத்துல அந்த சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது. ரைட், நீங்கள் 10 கூலும் நீங்கள் சப்போஸ் கொண்டு வந்தீங்கன்னா V × 10, நீங்கள் 100 கூலும் கொண்டு வந்தீங்கன்னா 100 × V, உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சூட்சுமமா பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறதுக்காக, அப்ட்ராக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ட்ராக்ட்னா சூட்சுமம், சூட்சுமமாக புரிஞ்சுக்கிறதுக்காக எனர்ஜி கான்செப்டை பொட்டன்ஷியல் கான்செப்டாக மேத்தமெட்டிக்ஸ் என்ன செய்யுது, கன்வெர்ட் பண்ணுது. இருப்பினும் பிள்ளைங்க இதை பற்றி ஆழமாக யோசிச்சு பாருங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.